ரஜினியிடம் வருத்தம் தெரிவித்தார் துரைமுருகன் அப்படின்னு நியூஸ் சேனல்ல எல்லாம் செய்திகள் போயிட்டு இருக்கு. தொலைபேசி மூலமாக வருத்தம் தெரிவித்தார் அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கு. நேரடியாக இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கலைஞர் என்னும் தாய் அப்படிங்கிற அந்த நூல் வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிறாரு. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதை கேட்டு அரங்கம் முழுவதும் கரவொலி ஏற்படுது. ஆனால் ஒருவருடைய முகத்தில் மட்டும் ஒரு வருத்தம் இருந்த மாதிரி அப்படியே உட்காந்துருந்தார். ஏன் இவருடைய மகனாகிய துரை கதிரானந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்டூடெண்ட் பற்றி பேசுகிற அந்த ஸ்பீச்சுக்கு சிரிக்கிறார், சந்தோஷப்படுறார். பக்கத்தில் இருக்கிற தயாநிதி மாறன் அவர்கள் உற்சாகம் அடைகிறார். இந்த இதை வந்து ஒரு கேள்வியாக வந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்து துரைமுருகன்ட்ட இந்த நிகழ்வு நடந்த உடனே கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, என்னங்க ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் இன்னும் ரிட்டையர் ஆகாத அப்படியே இருக்காங்களாமே அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் பேசியிருக்காரு அப்படின்னோடனே இந்த இடத்துல இப்போ துரைமுருகன் வந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் அவர் அமைச்சர் தான், நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியது நகைச்சுவை. ஆனால் இவர் எப்படி பேசியிருந்தாருன்னா, பல்லு போன நடிகர்கள் தாடி வச்சுக்கிட்டு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லட்டுமா, இது வந்து நகைச்சுவையா? இது இந்த பேச்சுக்கு திமுக காரர்களே அவரை விமர்சனம் பண்ணாங்கிறது தான் ஹைலைட்டான ஒரு விஷயமா இருந்தது. மற்ற நடுநிலையாக இருக்கிற எல்லாருக்குமே முகம் சுழித்து போனாங்க. துரைமுருகன் அவர்கள் எப்போதும் கேஷுவலாக சில கவுண்டர்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இந்த நிகழ்வில் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவர் அப்படி பேசின உடனே ஒரு மிகப்பெரிய அதிர்வு ஏற்பட்டுச்சு. அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று விசாகப்பட்டினம் செல்லும்போது அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, துரைமுருகன் அவர்கள் உங்களை பற்றி இப்படி பேசியிருக்காரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, அவருடைய மெச்சூரிட்டி லெவல் எங்கே இருக்கு பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெச்சூரிட்டி லெவல், துரைமுருகன் அவர்கள் எனக்கு பல ரொம்ப காலமாக நண்பர், அவர் என்ன ஏதாவது பற்றி பேசியிருந்தாருன்னா நான் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல, நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போனாங்க பாருங்க. இங்கே தாங்க நிற்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதற்கு பிறகு இப்போ துரைமுருகன் ஒரு நிகழ்வில் பங்கெடுத்துட்டு வரும்போது ரிப்போர்ட்டர் செய்த ரஜினிகாந்த் அவர்கள் ஏர்போர்ட்டில் இப்படி சொன்னாரே அப்படின்ன உடனே, அதை தான் நான் நகைச்சுவையை பகைச்சுவையாக மாற்ற வேண்டாம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு போகிறாரு, நட்பு தொடரும் அப்படின்ட்டு. அதாவது இந்த ரெண்டு பேருக்கான அந்த மெச்சூரிட்டி லெவல் தான் இந்த இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி இமயம் மாதிரி உயர்ந்து நிற்கின்றார். அவர் அளவு யாராலையும் உயர முடியாது. காரணம் என்னன்னா, அவர் மனசு சுத்தங்க, மற்றவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுல்ல நம்ம.